ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் லா கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். அதாவது எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ரெசிபி தான் ஃபிஷ் பிரியாணி. இது எப்படி ஃபிஷ் எல்லாம் உடையாமல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து 2-3 தடவை நல்லா அலசிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஊறிட்டுருக்க டைமில் அடுப்பில் ஒரு கடாய் வச்சோ இல்லை சட்டி வச்சோ நம்ம வந்து 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ உள்ள சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியற டைம்ல நம்ம அரைக்க வச்சிருக்க 1 கப் வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகுதோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இது 2 போதும். இப்போது 1 கையளவு புதினா சேர்த்துக்கலாம், 1 கையளவு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்தால் போதும். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்குன்றதுனால லெமன் சேர்க்கலை. உங்களுக்கு வந்து தயிர் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது மீனுக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கேன் மீன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே சீலா மீன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த மீனாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது வேகிற டைமில் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால 1/2 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த தண்ணியை அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பிரியாணி கிரேவியில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால பிரியாணி அந்த பிரியாணியில் இருக்க மீன் வந்து உடையாமல் வரும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே மீன் வெந்துருச்சு, தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கேன் அரிசியையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி எதுவும் உள்ளே போடக்கூடாது. அப்படி இப்போ நம்ம கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மீன் உடஞ்சிரும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க நம்மளோட பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. மீன் கூட எதுவும் உடையாமல் வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து தம்மில் போட்டுடலாம். 10 மினிட்ஸ் போட்டுக்கோங்க தம்மில். அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. நம்மளோட ரைஸ் கூட எதுவுமே உடையாமல் வந்திருக்கு, மீன் எல்லாமே உடையாமல் வந்திருக்கு. நீங்கள் எந்த மீன் சேர்த்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உடையாமல் தான் வரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போகிறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.